ஃப்ரெண்ட்ஸ்னால் எங்கே வந்திருக்கேன்னா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா பெருமாநல்லூர்லேங்க. ஈஸ்வரன் கோயிலுங்க, ரொம்ப பழமையான கோயிலுங்க. இதுக்கு கும்பாபிஷேகம் இப்போ தான் நடந்ததுங்க, நடந்து 48 நாள் ஆயிடுச்சுங்க. இதுக்கு பக்கத்துலேயே பெருமாள் கோயிலும் கட்டியிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலும் கட்டிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நடராஜர் அபிஷேகம் நடந்துட்டுருக்குதுங்க. எங்கள் மாமா தான் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு, அதுக்கு தான் நான் வந்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் கும்பிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஐயர் கணபதி யோகம் வச்சு கணபதி யோகம் பண்ணிகிட்ருக்காரு. 108 சங்கு வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த கலசம் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. நீங்களே பாருங்க, அங்கோய்க்கு வந்துக்கலாங்களா? ஸ்ரீ ராம் பலதீனமானோ மந்திரே வாஞ்சா ரக்ஷா ராம் பல
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு அலங்காரம்லாம் முடிச்சு இப்படி தாங்க இருக்கார் நடராஜர். ஃபைனலாக சாமி கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்கு வந்தாச்சுங்க. தக்காளி சாப்பாடு, பஞ்சாமிரதம், சக்கரை பொங்கல், காய்ங்க எல்லாமே கொடுத்தாங்க. வருஷம் வருஷம் இப்படி தாங்க நடக்கும். எல்லாருமே சாமி கும்பிட்டு சாப்பிட்டு சிறப்பாக நடந்ததுங்க நடராஜர் அபிஷேகம். மிக சிறப்பாக இருந்தது, மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்.